நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இதன் பொருள் என்னவென்றால், நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் ஆளப்படுவான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சால்ட் ஆத்தா ஹே, பானி ஆத்தா ஹே, ஃபால்ட் ஆத்தா ஹே, தண்டல் ஆத்தா ஹே. ஒன்றும் இல்லைப்பா, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் எந்த தப்புமே செய்யாமல் ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க அண்ணன் பிடிஆர் அவர்களுக்கு. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஊப்பிகளோட முரட்டு முட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த முரட்டு முட்டை நீங்கள் ஐபிஆர் ரைட்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட அதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது, வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அண்ணன் பிடிஆர் அவர்கள் ஐடியில் மிக சிறந்து விளங்குவார், ஆகையினாலே அவருக்கு ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அதை முன்னாடி கொடுக்க வேண்டியதானே, ஏன் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அதுவும் இந்த பிரச்சனைகளுக்கு அப்போலாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் ரீஷஃபில் நடந்திருக்கு. கேபினெட் ரீஷஃபில் ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சராக பதவி எடுக்கிறாரு, வேறு யாரும் இல்லை, டிஆர் பாலு அவர்களோட மகன் திரு டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் வந்து அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை கொடுத்துருக்காங்க. ஏன்னா தொழிலை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்களா. ஸோ ஆகையினால தொழில்துறை அவருக்கு கொடுத்துருக்காங்க. பிடிஆர் அவர்களோட நிதி மற்றும் மனித வேளாண்மை துறை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதை தூக்கி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தங்கம் தென்னரசு அவர்களோட போர்ட்ஃபோலியோ தான் நம்ம இவருக்கு போயிருக்கு, டிஆர்பி ராஜா அவர்களுக்கு போயிருக்கு. பால்வளத்துறை வந்து மனு தங்கராஜ் அவர்களுக்கு போயிருக்கு. அவரோட ஐடி இண்டஸ்ட்ரி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அதாவது தகவல் தொழில்நுட்பம், அது வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிஆர் அண்ணனுக்கு போயிருக்கு. ஸோ இந்த கேபினெட் ரீஷஃபிளில் மூணு முக்கியமான விஷயம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பிடிஆர் அவர்களோட ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவை எடுத்ததுக்கு மூணு காரணங்கள் இருக்கலாம், மூணுமே ஐ தான். ஒன்று, இதற்கு காரணம் இன்எஃபிஷியன்சி, அதாவது அவர் ஒழுங்காக செயல்படவில்லை, நான் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நாசர் அவர்கள் எடுத்தாங்க, அது நான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பர்ஃபார்மன்ஸ் இன்எஃபிஷியன்சியாக இருக்கலாம், இவருக்கு வந்து அந்த துறையை தெரியாமல் இருக்கலாம். இது ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்கம்பேட்டபிலிட்டியாக இருக்கலாம் மற்ற அமைச்சர்களோட. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறது எல்லா துறைக்கும் என்ன கிராண்ட் தேவை, அது கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெலாம் எடுக்க வேண்டியிருக்கு. பல ஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஓகே கொடுக்கணும். ஸோ மற்றவங்களோட ஒரு சேர்ந்து பயணிக்க முடியல அப்படிங்கிற இன்கம்பேட்டபிலிட்டி ஒரு காரணமாக இருக்கலாம். ஆர் இன்செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டின்னா ஒரு ஒரு பயம் காரணம் என்ன, இது பிடிஆர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணார், அதுவும் இதற்கு காரணமாக இருக்கலாம். இது ஒன்று, ரெண்டு, மூணு, மூணில் எது காரணம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்எஃபிஷியன்சி, நம்ம இன்எஃபிஷியன்சி திரு பிடிஆர் அவர்களை சொல்லவே முடியாது, அட்லீஸ்ட் ஃப்ரம் மை சைட் சொல்லவே முடியாது. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு நபர், மேலே சொல்கிறாங்க அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடையாது. நிறைய அழுத்தங்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இல்லை. பட் ஃபிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், நம்ம கடன் கம்மியாக வாங்கணும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும், தேவையில்லாத ஊதியங்களை தூக்கி வழங்கக்கூடாது, தேவையில்லாத இந்த சம்பளம் உயர்வெல்லாம் கொடுக்கக்கூடாது, கஜானாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்பவே தீவிரமாக முயன்றார் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணார். அதாவதுங்க எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் ரெவன்யூ டெஃபிசிட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்க்கு மீறி செலவு செய்யக்கூடிய விஷயங்கள், அது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவர் ரொம்பவே முயன்றாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் கிடையாது, வேறு ஒரு மினிஸ்ட்ரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்போ சார் எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்கும்போது, கொடுத்த காசை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கெல்லாம் ஒழுங்காக ஆடிட் இருக்கா, அதுக்கு நீ ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு தான் மனுஷன் கொடுப்பார். ஸோ இந்த இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இது ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ரெண்டாவது என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்பேட்டிபிலிட்டி, இது வந்து ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு, மெயின் காரணம்னு சொல்ல முடியாது, இது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மூத்த அமைச்சர்கள் சார் ஃபண்டு கேட்டால் வரமாட்டேங்குது சார், ஃபைல் அமைச்சா மூவ் ஆக மாட்டேங்குது சார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை சிஎம் கிட்ட சொன்னதாக இந்த அரசியல் வட்டாரங்கள் பேசியிருக்காங்க. அரசியல் வட்டாரங்கள் இது மட்டும் சொல்ல என்னன்னா, பல முக்கியமான விஷயங்களில் சிஎம் தரப்பில் இந்த சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி அதை மூவ் பண்ண சொன்னால் தான் அது மூவ் ஆகுது. ஸோ பல இடத்துல எல்லாருக்கூடையும் சேர்ந்து பயணிக்க, இந்த மூத்த அமைச்சர்களோட சேர்ந்து பயணிக்க பிடிஆர் அவர்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் உதவவில்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். ஆனால் முக்கியமான விஷயம் இந்த இன்செக்யூரிட்டி, பிடிஆர் ஃபைல்ஸ் வந்த உடனே தூக்குனா அது பெரிய பிரச்சனையாகும். எப்படியும் கேபினெட் ரீஷஃபில் பண்ணுறோம், அந்த கேபினெட் ரீஷஃபில் பண்ணும்போது அங்கே இங்கே மாற்றி இவரை ட்ராப் பண்ணால் கண்டிப்பாக இதான் காரணம்னு தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு மூணு காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இளைய பாரத்தில் நம்ம பேசணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அதுவும் பாருங்கள், இப்போ எப்படி முரட்டு முட்டு கொடுக்குறாங்க, ஐடியில் தான் அவர் சிறந்து விளங்குவார் அப்படின்னு தெரிஞ்சு தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த வாய்ப்பு உடனே ட்ராப் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இந்த வேறு போர்ட்ஃபோலியோ அவர் கொண்டு போய் கொடுத்தா அந்த பேச்சு கொஞ்சம் குறையும். இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அவங்க தரப்பில் பார்க்கப்படுது. ஆனால்
மாஸ்டர் ஸ்ட்ரோக்கெலாம் கிடையாது. இப்போ காரணங்கள் என்னென்னா, பல சேனல்கள் பல இணையதளத்தில் இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மோக் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உண்மையான விஷயம் இதுதான். இப்போ அவர் நல்லா செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து இதை ஏன் தூக்கணும்? அது மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் சரி, மதுரையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கோ தளபதி அவர்கள் அவங்களோட குரூப்பு, அப்புறமா இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர்கள் இவங்க எல்லாமே இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஆகையினால தான் இவரை வந்துட்டு இந்த முக்கியமான ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோலேருந்து ஐடிக்கு மாற்றிட்டாங்க. இது ஒரு ப்ரமோஷனாக டிமோஷனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கும். ஐடி அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் அதில் சட்டம் இயற்றக்கூடிய அந்த தகுதி மாநில அரசுக்கு கிடையாது. இது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரும். அதனால தான் வந்து நமக்கு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி சென்ட்ரல் ரொம்பவே முக்கியமானது. இப்போ ஃபேஸ்புக்கு எப்படி இங்கே ரன் பண்ணோம், இப்போ வந்து ட்விட்டர் எப்படி இங்கே ரன் பண்ணோம் அப்படின்னு முக்கியமான ஐடி ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணோம்னா அவங்க தான் ஃப்ரேம் பண்ணோம். ஒரு மாநிலத்துக்கு வேண்டி தனியாக ஃப்ரேம் பண்ண முடியாது. ஆகையினால இவர் அங்கே போன உடனே இவரால் தனியாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியலாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆமாம், ஐடி ஃபீல்டில் என்னெல்லாம் தேவை, அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு கண்டிப்பாக தெரியும். பட் இது வந்து ஒரு செக்ரட்டரி லெவலில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பாலிசி லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு மூத்த அமைச்சரை அங்கேருந்து மூவ் பண்ணி ஐடியில் போட வேண்டிய தேவை கிடையாது. அப்படி தமிழ்நாடு ஐடி ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி டிசிஷன் இருந்ததுன்னா அது ஆரம்பத்திலே அவங்க பண்ணியிருக்கலாம். ஃபினான்ஸை கொடுத்து அவர்கிட்டருந்து பிடுங்கி இது கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக ஒரு இன்செக்யூரிட்டி உள்ளே வந்திருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிடிஆர் ஆடியோ ஃபைல்ஸ் உண்மை அப்படின்னு ஆகிடும். அதை பற்றி மறுப்பு தெரிவிக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்கே ஃபைல்ஸுக்கு மேலே இந்த ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் திமுகவோட இப்போ ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ பிடிஆர் அவர்களை மூவ் பண்ணது ஒரு தவறான விஷயம், அது திமுகவுக்கு நல்லதில்லை அப்படின்னு நிறைய உண்மையிலேயே திமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக காரங்களே ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஆர் அவர்கள் தன்னோட பயோ எஃபியில் நிதி அப்புறம் மனித மேலாண்மை இருக்கு பார்த்தீங்களா அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாற்றிட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அவருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனில் தான் இவங்க வச்சுருந்தாங்க. இது நிதித்துறை கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனில் தான் வச்சுருந்தாங்க. கடைசியில் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவர்கிட்ட இருந்து எடுத்து தங்கம் தென்னரசு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பேட் சாய்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நிர்வாக திறமை இருக்குது. அவருக்கு இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிட்டி கிரிட்டின் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நெடிவு சுழிவுகள் அதெல்லாமே அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெருசாக கான்ட்ரவர்ஷியலாக பேசாமல் அவர் வந்து சைலண்டாக தன்னோட வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வாயே விடக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா எது விட்டாலும் பிரச்சனையாயிரும். செலவு ஜாஸ்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ மக்கள் பணத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. செலவு ஜாஸ்தியாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் ஒன்றப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் யார் தலையில் போய் முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாக்கிங் த டைட் ரோப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணக்கூடிய ஒரு திறமை வேணும். அதற்கு ரொம்பவே மெஷர்டாக பேச வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து தங்கத்தென்னரசு அவர்கள் பண்ணுவார். ஓரளவுக்கு படித்த நபர், பிடிஆர் அவர்களுக்கு ஈக்குவல்னா கூட ஓரளவுக்கு படித்த நபர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து மெயின்டைன் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் பிடிஆர் அவர்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்தது. இந்த $1 trillion எக்கானமியாக கொண்டு போகணும் அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். இந்த ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரத்துக்கு, எஸ்தர் டுஃப்ளோ, ஜான் த்ரேஸ், அப்புறமா வந்து இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு அவர் ரொம்பவே இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல் அவருக்கு இருந்துச்சு. இப்போ இதெல்லாத்தையும் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். ஸ்ட்ராங் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இதை அவர் வெளியே வரும்போது ஒரு லெட்டர் மாதிரி தன்னோட ட்விட்டரில் போடுறாரு. போட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையிலே 2 வருடங்கள் மிகவும் நிறைவான வருடங்களாக இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து இதில் அற்புதமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிதிநிலை அறிக்கை நான் வந்து 3 தடவை ப்ரெசென்ட் பண்ணேன். கொரோனா காலத்தில் ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறமா 2 தடவை ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணேன். ஃபுல் பட்ஜெட் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். வரலாறு காணாத அளவுக்கு சமூக நலத்திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியை சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் வந்து உடனே ஒரு பதவியிலேருந்து நீக்கும் போது அவரோட ஒரு மெக்னானிமிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெருந்தன்மையோடு இந்த விஷயங்கள்லாம் போடுறாரு அப்படின்னா என்னால் பார்க்க முடியுது. 10 வருஷத்தில் உச்சபட்ச கடனை அதிமுக வாங்கி வச்சுச்சு, இருந்தாலும் நாங்கள் வந்து அதை சரி செய்யறதுக்கு உண்டான முடிவு பண்ணியிருக்கோம். உலகளாவிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் இழுக்கக்கூடியது இந்த ஐடி துறை. அந்த ஐடி துறையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், சிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மனு தங்கராஜ் அவர்கள் விட்டு போன பணியை நான் வந்து சிறப்பாக செய்வேன். எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடி ஃபீல்டில். அப்போ அதையும் நம்பர் ஒன்னாக கொண்டு வரதுக்குண்டான முயற்சி பண்ணுவேன். இதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு அவர்கள் என்னோட ஃபீல்டு எடுத்து செயல்படுறாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு திரு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து அவரோட ஒரு பெருந்தன்மையாக தான் பார்க்க முடியுமே தவிர, இதில் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஆஹா ஐ எம் எக்ஸைட்டட் டு டேக் தி ஐடி ஃபீல்டு, இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற டிசிஷன்லாம் கிடையாது. கேபினட் ரீஷஃபில் அப்படிங்கிற பேரில் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு தான் இது. திமுக தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பின்னடைவு. இதில் வந்து திரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டான முடிவு எடுத்திருக்காருன்னா ரொம்பவே தவறான முடிவு அப்படிங்கிறது என்னோட கருத்து. டிஆர்பி
ராஜா அவர்களுக்கு இப்போ மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு டிஆர் பாலு அவர்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கார் சார் இது கொடுக்கணும்னு. சரி, கொஞ்ச நாள் இருங்கப்பா, ஃபஸ்ட் ஐடி விங் அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் அதுக்குள்ளே என்ன பேசுகிறாருன்னா, நான் ரொம்ப டீசன்ட் பாயாக இருக்க விரும்புகிறேன், இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அமைச்சர் பேச வேண்டிய ஒரு ரேஞ்சில் அவர் பேசலை. அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டு உடனே அவர் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் டீசன்ட் பாயாக நடந்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் நான்லாம் இறங்கினேனா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இந்த மாதிரி பேச்சு ஒரு அமைச்சருக்கு அழகில்ல, அது வந்து அவர் போக போக கற்றுப்பார் அப்படிங்கிற எங்களோட ஒரு கருத்தா இருக்கு. சோ இவருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கே, அப்ப டிஆர் பாலு அவர்களுக்கு எம்பி, இவருக்கு மினிஸ்ட்ரி என்னப்பா இது நிறைய கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் திமுக காரங்களில் இருக்கிறனால நமக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குறோம், ஆனால் அடுத்த தடவை உங்களுக்கு எம்பி கிடையாது அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள்ட்ட திட்டவட்டமாக சிஎம் அவர்கள் சொன்னதாக செய்திகள். காரணம் என்னென்னா, நிறைய பேர் இருக்காங்க டெல்டா பகுதியில், டெல்டா பகுதியிலேருந்து தேவையான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, திமுக மக்களுக்கு இருக்குது. நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பூண்டி கலைவாணன் அவர்கள் தரப்பிலிருந்து சில போஸ்டர்லாம் போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கழகத்தில் அண்ணன் கலைவாணனுக்கு வேண்டி தான் நாங்கள் இருக்கோம், வேறு கழகத்துக்கு வேண்டி நாங்கள் அங்கே இல்லை அப்படின்லாம் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்கணும், இவருக்கு மட்டும் கொடுத்தா போதாது அப்படிங்கிற ஒரு அதிருப்தி கிளம்புது. உதாரணத்துக்கு பூண்டி கலைவன் அவர்கள் 2 times எம்எல்ஏ, மாவட்ட செயலாளராக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவையாறு துரை சந்திரசேகரன் 4 times எம்எல்ஏ, அப்புறமா கும்பகோணம் அன்பழகன் 3 times எம்எல்ஏ. இவருக்கெல்லாம் கொடுக்காம ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்லி யங்கர் டிஆர்பி ராஜா அவர்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, அதிருப்தி அங்கே பயங்கரமாக வந்திருக்கு. உடனே டிஆர் பாலு அவர்கள் அங்கே எல்லாரும் பேசி, நாங்கள் வந்து இன்னொரு அமைச்சரையும் அங்கே கொண்டு வரதுக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்வோம் அப்படின்னு. பட் ஆல்ரெடி அமைச்சரவை ஃபுல்லாக இருக்குது, 35 members மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இருக்குது. அப்படி பண்ணோம் அப்படின்னா யாரையாவது ஷஃபிள் பண்ணி தான் கொண்டு வரணும், அதுவுமே ஈக்குவேஷன்ஸை பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேபினட் ரீஷஃபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் இன்னும் பாதி அவங்களோட ஆட்சி கூட முடியல, அதுக்குள்ளே இந்த ரீஷஃபிள் வந்திருக்கு. ஒருத்தரை ட்ராப் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரை மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ என்டையர் ரீஷஃபிள் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மோடி அவர்களோட அந்த அரசில் கேபினெட்டில் பெருசாக இந்த மாதிரி ரீஷஃபிள்லாம் நடந்ததில்லை, அதுவும் இவ்வளோ 10 வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து ஒரு அமைச்சருக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 5 ஆண்டு காலம் நீங்கள் இதை பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட். ஸோ அப்பப்போ மாற்றினா மக்கள் மத்தியில் அது ஒரு வீக்னஸ் ஆக பார்க்கப்படும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, பாலிசி கண்டினியூட்டி இருக்காது, ஒர்க்கிங் ஸ்டைல் கண்டினியூட்டி இருக்காது, அந்த ஒர்க் அட்மாஸ்ஃபியர். ஒரு அமைச்சரவைக்குள்ள அமைச்சர் ஆரம்பித்து செக்ரட்டரியில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் பியூன் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒர்க் கல்ச்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஹெவியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பாருங்க, இந்த கேபினெட் ரீஷஃபில் நடந்த உடனே ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காங்க, எப்பா என்னை எதுவும் கை வச்சிடாதப்பா, ரொம்ப வருஷமாக நான் இங்கே இருக்கேன், போகிற போக்கில் நீங்கள் எனக்கும் போட்டு விட்டு போயிடாதப்பா, இந்த முடிகிற வரைக்கும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டதாக தகவல்லாம் வருது. யார் அந்த மூத்த அமைச்சர் அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் பாருங்கள், அதுக்குள்ளே ரூமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா, இப்போ வந்து பூண்டி கலைவாணன் அவர்களோட கேஸில் வந்து இந்த போஸ்டர்லாம் ஓட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆவடியிலையும் ஓட்டலான்னு முடிவு பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் ஒட்டிடாதீங்க, அவங்க பண்ணியிருக்கிறது பண்ணியிருக்கட்டும், நம்ம 1 வருஷம் கழித்து பார்க்கலாம், நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு இங்கே ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னதாக செய்திகள்லாம் வருது. அப்படியே அங்கேருந்து ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசின சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் மேலே அது 2 ஆண்டு சாதனையை விளக்க போகும்போது எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆர் என் ரவி அவர்களை பற்றி பேசுகிறாங்க. ஹிந்தியில் ரவி அப்படின்னா சூரியன் அர்த்தம். ஸோ சூரியனை பார்த்து இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ரவி அவர்களை பார்த்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, மனசாட்சியே இல்லையா, ஒரு மனசாட்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நமக்கு என்ன வந்துச்சுன்னா, வடிவேல் அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா, மனசாட்சி இல்லை, ஒரு மனசில் இப்படியா போட்டு அடிக்கிறது, அவனாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் கூப்பிட்டு தெளிய வச்சு அடித்தான் இவனுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் துரைமுருகன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் 100 வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய கட்சி, தப்பாக பேசுகிறாங்க எங்களை பற்றி, ஏதோ ஒன்றனா படிப்பு படிச்சுட்டு வந்துட்டு, இது ஐபிஎஸ் படிக்கிறது வந்து ஒன்றனா படிப்பு. பாருங்களேன், படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசக்கூடிய அழகு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ துரைமுருகன் அவர்கள் ஐபிஎஸ் படிப்பை ஒன்றனா படிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எத்தனை பேர் வந்து இந்த ஒன்றனா படிப்பு படிச்சுட்டு திமுகவில் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், யாராவது இருக்காங்களா திமுக சார்ந்தவங்க இந்த ஒன்றனா படிப்பை இப்படி ஈஸியாக படிச்சிருவேன் அப்படின்னு? அவன் தவம் இருந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒன்றனா படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்புக்கு இவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவ்வளோதான். அடுத்து நீலகண்ட சாஸ்திரி யாருன்னு தெரியுமா, அவர் திராவிடத்தை பற்றி பேசியிருக்காருன்னு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, எத்தனை பேர் திராவிடத்தை கழுவி ஊற்றிருக்காங்க. கண்ணதாசன் திராவிடத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு தெரியுமா, எத்தனை பேர் பேசியிருக்காங்க. திராவிடமாயி சுப்புன்னு ஒருத்தர் இருக்கார், திராவிடம் ஒரு ஊசி போன வடை அப்படின்னு கவர்னர் அவர்கள் இப்போ தான் சொல்கிறார். ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடியே திராவிடமாயி அப்படின்னு ஒரு புத்தகத்தை சுப்பு அவர்கள் எழுதியிருக்கார். அதில் போய் பாருங்கள் எப்படி இந்த திராவிடம் அப்படிங்கிறது ஏட்டுக்கு சுரக்கா கூட்டுக்கு உதவாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்.
ஸோ ஆக என்ன நீலகண்ட சாஸ்திரி அவர்களை பற்றி பேசி என்னமோ அவர் மட்டும் தான் திராவிடத்தை பற்றி கரெக்டாக எழுதியிருக்க மாதிரி சொல்லாதீங்க. இந்த கால்டுவெல்டு கேஸ் தான் இதெல்லாம். நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் கிடையாது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். என்ன கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டீங்க, தொண்டர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ கருணாநிதி அவர்கள் என்ன கஷ்டப்பட்டார், கருணாநிதி அவர்களை நம்பி தொண்டர்கள் கஷ்டப்பட்டாங்க. 1966 ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனில் எத்தனை உயிர் போச்சு, அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறதா, எத்தனை பேரோட குடும்பத்திலேருந்து கூப்பிட்டு ஏமா வாங்க நீங்கள் அமைச்சரவையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எத்தனை பட்டியலத்து சகோதர சகோதரிகளை இந்த கேபினெட் ரீஷப்பில் நீங்கள் வந்து அகாமடேட் பண்ணியிருக்கீங்க, திராவிட கொள்கை அப்படிங்கிறீங்களே எத்தனை பேரை கொண்டு வந்து அகாமடேட் பண்ணியிருக்கீங்க, இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் சும்மா திராவிடம் திராவிடம்னா எக்ஸ்பைரியான மாடல்னு அவங்க சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்னர் எங்ககிட்ட விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது வடிவேல் அவர்கள் சொல்லுவார், அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னாடி என்னை துணி துவைக்க சொல்லுவேன், பாத்திரம் வளர்க்க சொல்லுவேன், கூட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் கவர்னர் ஆகிப்போச்சு. இதே அட்லீஸ்ட் கவர்னர் மாதிரி தான் சட்டை கழிச்சு போட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போய் உட்கார்ந்துருந்தார். இதே அட்லீஸ்ட் கவர்னர் முன்னாடி தான் திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். பேர் தான் வேறு, அவர் பேர் என்ன சுர்ஜித் சிங் பர்னாலா. ஸோ ஆகையினால இந்த அட்லீஸ்ட் கவர்னர் அப்புறமா ஆஃப்டர் ஆல் கவர்னர் பில்டப்லாம் எங்கள்கிட்ட விடாதீங்க, எங்கள் ஜாதகத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு திரு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார். சத்தியமாக மாற்ற முடியாது, உங்களுக்கு எழுதி வச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். ஆனால் பாருங்களேன், பகுத்தறிவு பேசக்கூடிய கூட்டம்லாம் இப்போ ஜாதகம் சாமி பூஜை சத்ரு சம்ஹார பூஜை இதிலெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ மக்களை முட்டாளாக்குறதுக்கு இதுவும் ஒரு புது மெத்தடாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீலகண்ட சாஸ்திரி இது திராவிட இடம் என்று சொல்லியிருக்கார், அது தெரியுமா? வரலாறு உனக்கு புரியுமா? அருணாள் தாய் என்று உலக வரலாற்றை எழுதியவன் எழுதி தெரியுமா? ஒன்னே கால நான் படுப்படிச்சுட்டு உட்கார்ந்து எங்கள் திராவிட சொல்றியா, நாங்கள் நேத்து முடித்த காலான் இல்லடா, இந்த கட்சி 100 ஆண்டு வந்திருக்கிறோம். 100 ஆண்டுல நாங்க கட்சி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு கவிஞன் சொன்னதை போல, முட்டிங்காலுக்கு கீழே வெள்ளியும் கட்டி இருந்த துண்டை தோல்ல போடுற உரிமையை பெற்று தந்தவன்டா திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இன்னைக்கு நாங்கெல்லாம் உன்னை எதிர்த்து பேசுறோம்னா எங்களை வளர்த்தது அந்த திராவிட இயக்கம் தான், திராவிடர்கள். இதை நீ ஆற்றால் ஒரு கவர்னர், இந்த ஊரில் 5 வருஷம் இருப்பியோ 2 வருஷம் இருப்பியோ, நீ எங்க ஜாதகத்தை கணிக்க பார்க்கறியா? ஆனால் உண்மையிலேயே இந்த திராவிடத்துக்கு என்ன வரவேற்பு இருக்கு, இந்த திராவிடத்தின் சாதனை என்ன அப்படின்னு நீங்க மேடையில பார்க்கக்கூடாது, கூட்டத்தில் பார்த்தா தெரியும். பொள்ளாச்சியில் நடந்த இந்த சாதனை கூட்டத்தை கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டிலேயே 50 வருஷமா அரசியல் கட்சி தலைவராக வந்து அவருடைய அண்ணாமலை தான் சாப்பிடுறதுக்கும் சாப்பாடு பெரிய 50,000 ரூபாய் மாசமான கொடுக்கறாங்கன்னு சொல்றாரு. வீட்டு வாங்க 3 லட்சம் 1,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவ என்ன செஞ்சு கொடுக்கறானோ அதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. ஒரு தலைவராக இருக்கே யோகம் கிடையாது. அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கா உன்னை விட முன்னாடி தலைவராக யாருக்கு பிரச்சனை சூழல் இருக்கிறார். பிச்சைக்கு சாப்பிடுற லஞ்சம் வாங்கி சாப்பிடுற மத்தவங்க காலத்துல துணி போடுற மத்தவங்க காலத்துல சம்சாரம் குழந்தைகளை சாப்பிட வைக்கிற உடனடியெல்லாம் தலைவர் பதவி உடனடி பதவி என்ன சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் ரீஷஃபில்லையும் பாதிக்கப்படாத ஒரு கில்லி இருக்கான். அந்த தலைவன் தான் என் தலைவன். யார் தெரியுமா? அவர் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை தொட்டு பார்க்க சொல்லுங்கள் திமுக காங்கிரஸால் முடியவே முடியாது. எதிர்கட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அப்படின்னு கூப்பிட்டு கரூரில் அவர் என்ன ஊழல் பண்ணியிருக்காரு, அப்புறமா கோகுல காணும் அதற்கு அவரை தான் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சு இன்னைக்கு கேபினெட் ரீஷஃபில் எத்தனையோ பேர் ஆஹா நம்ம பேர் வந்துருமா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் சொல்கிறதாண்டா ரீஷஃபில் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அமைச்சர்னா அந்த லெவலில் அந்த கெத்தில் இருக்கணும்னு திமுக காரங்க பேசிக்கிறாங்க. அவங்கள டச் பண்ண முடியுமா? அதே மாதிரி முதல்வரின் தூக்கம் போகிறதுக்கு காரணமாக இருந்த நபரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் உண்மையை சொன்ன நபரை இப்போ ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க, பிடிஆர் அவர்களை மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ரீஷஃபில் ஒரு விஷயம் உறுதியாச்சு, திராவிட அரசு மேலே பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மைதானோ அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில் இப்போ போய் சேர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் ஒரு நல்ல ஆரம்பம் தான். நினைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.